ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா இப்போது தினம் தினம் சித்ராவோட வழக்கில் ஏதாவது ஒரு புதிய திருப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு சித்ரா கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நசரத் பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டலில் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அந்த ஹோட்டல் அலையில் சித்ரா கூட ஹேமந்த் இருந்ததுனால ஹேமந்த் மேலே சந்தேகப்பட்டு இப்போ போலீஸார் அவரை விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க சித்ராவோட வழக்கில் ஆர்டிஓ விசாரணை நடந்தது ஆனால் அந்த விசாரணையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை விசாரணையோட முடிவில் சித்ரா வரதட்சணையின் கொடுமையை காரணமாக தற்கொலை பண்ணலை அப்படின்னு உறுதி பண்ணாங்க ஆனால் இவங்களோட தற்கொலைக்கு உண்மையான காரணங்கள் இன்னும் கண்டறியப்படலை அதனால் சித்ராவோட தாயார் என்ன பண்ணாங்கன்னா தன்னோட மகள் வழக்க சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றும்படி சொன்னாங்க இதனால சித்ராவோட வழக்கானது மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டிருக்கு இப்போது அவங்க தான் இந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க தினம் தினம் இதில் புதிய திருப்பங்கள் ஏற்படுறது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இப்போது ரீசண்டாக ஹேமந்த் அவர்கள் தன்னோட நண்பன் ரோஹித் கிட்டே பேசக்கூடிய ஒரு ஆடியோ ஒன்று வெளியாக இருக்குது அதில் முழுக்க முழுக்க சித்ராவோட தாயாரை தான் அவர் குத்தம் சொல்கிறாரு சித்ரா ஹோட்டல் ரூமுக்கு வரும்போது கொஞ்சம் சோகமாக தான் வந்துட்டு இருந்தான் அதுக்கப்புறமா நான் வெளியே போனேன் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டான் நான் கதவை தரது பார்க்கும்போது என் முன்னாடி தூக்கில் தோங்குனா பாவி அப்படின்னு சொல்லியிருந்தாரு சித்ராவோட அம்மா சித்ராவை ரொம்பவே கொடுமைப்படுத்துனாங்க அதை நானே நேர்லேருந்து பார்த்துருக்கேன் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் பார்த்தேன் சித்ராவை வச்சு செஞ்சதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு இந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இது சம்மந்தமாக இப்போது ரோகித் அவர்கள்கிட்ட ஒரு பேட்டியும் எடுத்தாங்க அதில் ரோகித் அவர்கள் ஹேமந்தை பற்றி நல்ல விதமாக சொல்லுவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தான் ஆனால் ஹேமந்த பற்றின முக்காவாசி கெட்ட விஷயங்களை பற்றி சொல்லிருந்தார் ஹேமந்த் கூட நான் பத்து வருடங்களா ஃப்ரெண்டாக இருக்கேன் அவனை பற்றி மோசமான விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் ஹேமந்த் நிறைய பெண்கள் கூட தொடர்புல இருந்தான் யார் கூடயும் ரெண்டு மாதத்துக்கு மேலே பழக மாட்டான் ஆனால் சித்ரா கூட வரையும் தான் இப்போ திருமணம் வரையும் வந்திருக்கு சித்ராவை நல்லபடியாக தான் பார்த்துப்பான்னு நினச்சோம் ஆனால் போக போக சித்ராவை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான் சித்ரா மேலே அந்த கூட நடிக்கக்கூடிய குமரனை சம்மந்தப்படுத்தி பேசி சந்தேகப்பட ஆரம்பித்தான் தினமும் யார் கூட ஆடுன அவன் கூட தான் பழகுனியா அப்படின்னு கேட்டு சித்ராவை படுக்கையில் தள்ளி சரமாரியா அடிச்சு ரத்தம் வர அடிப்பான் அப்படின்னு ரோஹித் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் மேலும் அவர் ஷாக் ஆன ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தார் சித்ரா மேலே சந்தேகப்பட்டதுனால சித்ராவுக்கு வெஜினிட்டி டெஸ்ட் அதாவது கன்னித்தன்மை இருக்கா அப்படின்ற ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு ரோகித்தோட மனைவி கிட்டேயே கேட்டிருக்காரு ரோஹித்தோட மனைவி ஒரு மருத்துவர் அப்படின்ற காந்தனால தான் இந்த விஷயத்த ரோஹித்தோட மனைவி கிட்டே கேட்டிருக்காரு இதை கேட்டு அவங்க அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க அதுக்கப்புறமா அப்பார்ட்மெண்ட்டோட கீழ்ப்பகுதியில் ஒரு மருத்துவர் கிளினிக் வச்சிருக்காரு அந்த மருத்துவர்கிட்டையும் போய் ஹேமந்த் அவர்கள் தன்னோட மனைவி சித்ராவுக்கு வெஜினிட்டி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இதை அந்த மருத்துவர் நேராக சித்ரா கிட்டே போய் சொல்ல சித்ரா இதை கேட்டு அதிர்ச்சியில் உறஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறமா ரோஹித் கிட்டேயும் ரோஹித்தோட மனைவி கிட்டேயும் இது சம்மந்தமாக சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க இப்படி ஒரு ஆண் கேட்டால் ஒரு பெண் என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சித்ரா ஹேமந்தால் ரொம்பவே கொடுமையாக அனுபவிச்சாங்க கண்டிப்பாக ஹேமந்த் தான் சித்ராவோட தற்கொலைக்கு காரணமாக இருப்பான் ஹேமந்த் ரொம்பவே மோசமான ஒருத்தன் அப்படின்ற மாதிரி ரோகித் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் ஆனால் ரோகித் அவர்கள் கிட்ட இப்போ ஹேமந்த் பேசினா ஆடியோவும் வெளியாக இருக்குது எதுக்காக சித்ராவில் தாயார் மேலே அவர் குத்தம் சொல்கிறாருன்னு தெரியல தெரியலை ஒருவேளை சித்ரா இறந்த பதட்டத்தில் கேசர் திசை திருப்புறதுக்காக அந்த மாதிரி பேசியிருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணுது இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்